நாம வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸ்ட்ரோக் அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பக்கவாதம், பக்கவாதம் எதனால வருதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் இருந்ததுன்னா நம்ம நரம்பு அப்புறம் மூளை இந்த ரெண்டும் பாதிக்கப்படாமல் வரக்கூடியது. நம்மளுடைய உடம்புல வந்து ஆக்சிஜன் லெவல் அப்புறம் குளுக்கோஸ் லெவல் ரெண்டும் குறைஞ்சதுன்னா நம்ம மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் பாதிக்கப்பட்டு அடைப்பு ஏற்பட்டு அதனுடைய செல்ஸ் வந்து டெத் ஆயிடும். இதனால வரக்கூடியதான் வந்து ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய பக்கவாதம். நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இறப்புல வந்து 1/3 வந்து இந்த ஸ்ட்ரோக்கால நடக்குது. சராசரியா ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் மக்கள் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. இதுல நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணங்கள் பார்த்தா பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர், அப்புறம் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ், கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுது, ஓவர் வெயிட், அப்புறம் வந்து டிப்ரெஷன், அப்புறம் ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்றது, இதெல்லாம் வந்து மேஜர் காரணிகளாக பார்க்கப்படுது. இதில் நம்ம ஒவ்வொரு காரணிகளும் பார்த்து தனியாக பார்த்தோம்னா மெயினாக நம்ம ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸும் மெயினாக வரும். இப்போ ஸ்லீப்னு பார்த்தா தூக்கம் பார்த்தா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 6-8 மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஸ்லீப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம தூங்குற ரூமில் வந்து அதாவது படுக்க அறையில் வந்து டிவி பார்க்கறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். அப்புறம் தூங்க போகிறதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதையும் தவிர்க்கணும். தூக்கம் வந்து நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும். தூக்கம் குறைஞ்சதுன்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து ப்ரெஷரோ சுகரோ வரலாம். கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அதனால வந்து நம்ம ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம ரீசன்ட் லைஃப் ஸ்டைலை பார்த்தோம்னா நிறைய வந்து உட்காந்துட்டே வேலை செய்கிறது, சோம்பேறியாக இருக்கிறது, அப்புறம் வீட்டில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாடர்ன் ஃபுட் ஹேபிட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடம்பை கெடுத்து நம்ம நர்வ்ஸ் ரொம்ப அதிகமாக வேலை பண்ண வச்சு இதுவும் வந்து ஸ்ட்ரோக்குக்கு வந்து காரணமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா யங் ஏஜ். இப்போ யங் ஏஜ் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இந்த பிள்ளைங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது, அடல்சன்ஸ் வரும்போது, அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கி கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனசு பாதிச்சு நம்ம ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதை தாங்கக்கூடிய சக்தியாக தான் இம்மெச்சூராக இருக்க பசங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டிப்ரெஷன் வரும். அந்த மாதிரி டிப்ரெஷன் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாம் வந்து சில பேர் வந்து அதை சாதாரணம் எடுத்துக்குவாங்க, சில பேர் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிரும். ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா இதுவும் ஒன் ஆஃப் தி காரணி ஃபார் ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் பார்த்தா டிப்ரெஷன். டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருந்தாலும் என்னாலும் ப்ரெஷர் சுகர் வரும், அதனால நர்வ்ஸ் வந்து அதிகமாக வந்து ரொம்ப வேலை செஞ்சு அதனாலே ஸ்ட்ரோக் வரும். அப்புறம் ஆல்கஹால் கன்சம்ஷன். ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களே சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் மூளையுடைய எல்லா பாகங்களுமே வந்து தூண்டப்பட்டு அதிகமாக வேலை செய்யறதுனால நர்வ்ஸ் சீக்கிரம் ஸ்டோர்வடைஞ்சு அதனாலே ஸ்ட்ரோக் வரும். ஸோ ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கிறது தான் வந்து இப்போ ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு நம்ம நார்மல் வாழ்க்கை வாழ்ந்ததுனாலே ஸ்ட்ரோக் வராமல் வந்து தடுத்துறோம்.